ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸ்ல எக்ஸசைஸ் 4.1 இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூட்டி இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம் கொஞ்சம் சிம்பிளா இருக்கும், இப்போ கொஞ்சம் வந்து அதோட ஒரு ஹார்ட்னஸ் இருக்கும். அது வந்து ப்ராப்ளம் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக சம் போட்டலாம். இப்போ சிக்ஸ்த் ப்ராப்ளம் பாருங்க, அதாவது ஹவு மெனி நம்பர்ஸ் 100ல் இருந்து 500க்குள்ளார இந்த 0, 1, 2, 3, 4, 5 ஸோ இந்த டிஜிட்ஸ்ல இந்த டிஜிட்ஸை யூஸ் பண்ணி, சரிங்களா, கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. 100ல் இருந்து 500க்கு வர இந்த டிஜிட்ஸை யூஸ் பண்ணி எத்தனை நம்பர்ஸ் வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ரெண்டு இது கேட்டிருக்காங்க, ரெப்பிட்டேஷன் வித்தவுட் ரெப்பிட்டேஷன் அப்படிங்கிற, திரும்ப வரும் திரும்ப வராமல், அந்த எண்களை வந்து திரும்ப பயன்படுத்திக்கலாம், எல்லாமே போகலாம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 to 500 இப்போ இந்த டிஜிட்ஸ் பாருங்க, 0, 1, 2, 3, 4, 5 100ல் இருந்து 500னா ஃபர்ஸ்ட் நம்பர் 101, கடைசி நம்பர் உங்களுக்கு என்ன வேணும், 499 அப்படிங்கிற மாதிரி வரும், சரிங்களா? ஸோ அப்போ இந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது அதாவது அந்த ஹண்ட்ரட்ஸ் டிஜிட்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். அப்போ இதுல ஸ்டார்ட் பண்ணக்கூடியது மூணா பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஏன்னா 3-digit நம்பர் பத்தி தான் பேச போறோம். இப்போ ஏன்னா இந்த 100 to 500 கண்டிப்பா என்ன நம்பர் தான் இருக்கும், 3-digit நம்பர் தான். இது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் பிளேஸ், இது வந்து 10th பிளேஸ், இது வந்து 100 பிளேஸ், இப்படி போட்டுக்கோங்க. யூனிட் 10th, 100th பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு வந்து திரும்ப வரக்கூடிய எண்கள், ஓகேவா, திரும்ப திரும்ப அந்த எண்களை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும். இருந்தாலும் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, என்னென்ன நம்பர் போடலாம்னா, இப்போ இந்த யூனிட் டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து எந்த நம்பர் வேணாலும் போடலாம், 0, 1, 2, 3, 4, 5 அப்போ டோட்டலா வந்து எத்தனை நம்பர் இருக்குன்னா 6 நம்பர்ஸ் இருக்கு, அந்த 6 நம்பர்ஸையும் போடலாம். பட் ஆனால் ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் பாக்ஸை ஃபில் பண்ணிட்டு அப்புறமேட்டு மற்றது போடணும். இப்போ இதுல சார் கண்டிஷன், 100 பிளேஸ்ல 0வும் 5வும் வருமா? வராது, ஏன்னா ஸ்டார்டிங் நம்பர் 101 சொல்லி சொன்னேன், அதே மாதிரி கடைசி நம்பர் 499, ஓகேங்களா? இதுதான் அப்போ ஒன்ல ஸ்டார்ட் ஆகி 4ல முடிஞ்சிடும். அப்போ 1ல இருந்து 4 வரைக்கும் 1, 2, 3, 4 அந்த 4 நம்பர் மட்டும்தான் வரும், 0வும் 5வும் வராது. இப்போ 100 பிளேஸ் வந்து எத்தனை டிஜிட்ஸை வச்சு ஃபில் பண்ணலாம்னா 4 digit வச்சு ஃபில் பண்ணலாம். இந்த இடத்துல எழுதிக்கலாம் எக்ஸப்ட் 0 and 5, ஓகேங்களா? ஸோ அடுத்தது 10th பிளேஸ்ல வந்து திரும்ப வரக்கூடிய எண்கள், அப்படி திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடிய நம்பர்னா இதுல இருக்கக்கூடிய 6 நம்பர்ல எந்த நம்பர் வேணாலும் வரலாம். யூனிட் பிளேஸ்ல 6 நம்பர்ல எந்த நம்பர் வேணாலும் வரலாம், சரியா? ஸோ அப்போ therefore the required numbers, தேவையான எண்கள், மொத்த எண்கள் எத்தனை சொல்லி பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுங்க, 4 into 6 into 6 அப்போ உங்களுக்கு டோட்டலா 144 நம்பர்ஸ் வந்து இருக்கு, ஓகேவா? ஸோ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வராமல்னா அதே மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க, மூணா பிரிச்சுக்கலாம், யூனிட் பிளேஸ், 10th பிளேஸ், 100th பிளேஸ், ஓகேவா? ஸோ இந்த 100th பிளேஸ்ல வந்து சேம் திங், என்ன வந்து அந்த இது வந்து எக்ஸப்ட், அதாவது 0வையும் 5வையும் தவிர மீதி இருக்கக்கூடிய நம்பர்கள் மட்டும்தான் வரும். மீதிக்கு எத்தனை நம்பர் இருக்கிறோம், 4 நம்பர் மட்டும்தான் இருக்கு, சரியா? சரி, ரைட். அடுத்தது இப்போ என்ன, இந்த இடத்துல திரும்ப வரக்கூடாது, ஒரு நம்பர் எடுத்துக்கிட்ட நம்பர் வந்து வரக்கூடாது. இப்போ இங்கே 0, 1, 2, 3, 4, 5 இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி எழுத சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல 100 பிளேஸ்ல 0, 5 இது தவிர மீதி இருக்கக்கூடிய இந்த 4 நம்பர்ல ஏதாவது ஒன்று போயிருச்சு, இங்கே ஒன்று எழுதிட்டோம், மீதி எத்தனை நம்பர் இருக்கும், டோட்டலாக 6 நம்பர்ல ஒரு நம்பர் எழுதிட்டோம்னா இங்கே நம்ம பார்க்க தேவையில்லை, சரிங்களா? அது ரிப்பிட்டேஷன் அப்படிங்கும் போது நம்ம அதை செக் பண்ண தேவையில்லை. இங்க வந்து ஒரு நம்பர் போயிடுச்சா, இப்போ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு, 6 நம்பர் சார், ஒரு நம்பர் 4 போட்டுக்கிறீங்கன்னு சொன்னேன், 4னா 1, 2, 3, 4 இந்த 4 நம்பர், 1, 2, 3, 4 அந்த 4 நம்பர் வரதுக்கான வாய்ப்பு தான் 4 போட்டு, ஓகேவா? ஸோ இங்க ஒரு நம்பர் போயிடுச்சுன்னா 6 நம்பர்ல ஒரு நம்பர் போயிடுச்சுன்னா மீதி 5 நம்பர் இருக்கும், அந்த 5ல ஏதாவது 1 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்தது மொத்தம் இருக்கக்கூடிய 6 நம்பர்ல இங்க ஒரு நம்பர் போயிடுச்சு, இங்க ஒரு நம்பர் போயிடுச்சு, மீதி எத்தனை இருக்கும், 4 நம்பர் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் therefore the required numbers அப்படின்னு சொல்லணும்னா 4 into 5 into 4 தேவையான எண்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை இப்போ உங்களுக்கு என்ன வருது, 16 into 5 அப்படின்னா 80, ஓகேங்களா? புரியுதா? ரைட், 7th ப்ராப்ளம் பாருங்க, 3-digit ஆட் நம்பர்ஸ் வந்து இந்த நம்பர்ஸ் பேஸ் பண்ணி 0, 1, 2, 3, 4, 5, சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன்ஸ், எல்லாம் கன்ஃபியூஷன் பண்ற மாதிரி கேட்பாங்க, ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் வேணாம், ரொம்ப ஈஸியா தெளிவா புரிஞ்சுக்கலாம். 3 இலக்க ஒற்றை எண்களாக இருக்கும்,
சரிங்களா. ஒற்றை எண்கள்ங்கிற ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான், மூன்று இலக்க நம்பர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கான், ஆனால் கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு ஆறு நம்பர் கொடுத்துருக்கான். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வரும் ரிப்பிட்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கான். இன்னொன்று கண்டிஷன் வந்து ரிப்பிட்டேஷன், நான் வித்தவுட் ரிப்பிட்டேஷன் திரும்ப வராமல். சரி, இங்கே அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா ஒரு மூணு பாக்ஸ் போட்டுக்கிறேன் சிம்பிளாக, இப்படியே போட்டிங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் யூனிட் பிளேஸு, டென்த்து பிளேஸு, ஹண்ட்ரட் பிளேஸு, சரிங்களா. த்ரீ டிஜிட் நம்பருங்கிறனால மூணு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ திரும்ப வரும் போது பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5 ஆ ஃபர்ஸ்ட் வந்து ஒற்றை இலக்க எண்கள் ஃபர்ஸ்ட் யூனிட் பிளேஸை வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். யூனிட் பிளேஸ் சரிங்களா, இந்த யூனிட் பிளேஸ்ல ஒற்றை இலக்க எண்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது 1, 3, 5. ஸோ இதை தவிர வேற எந்த எண்களும் வரக்கூடாது அப்படின்னா இந்த யூனிட் பிளேஸ்ல மூணு நம்பர் வரத்துக்கான, மூணுல ஏதாவது ஒன்று வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல எழுதிக்கணும் எக்ஸப்ட் 0, 2, 4 அவ்வளோதான். ஓகேங்களா, தமிழ் எழுதும் பொழுது 0, 2, 4 தவிர அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். சரி ரைட், மூன்று நம்பரா திரும்ப வரும் தானே சொல்லியிருக்காங்க. திரும்ப இப்போ ஹண்ட்ரட் பிளேஸில் பாருங்க, இந்த ஹண்ட்ரட் பிளேஸில் த்ரீ டிஜிட் நம்பர் எழுதும் போது ஏன் சார் இதை ஃபில் பண்ணலாம், கண்டிஷன் இருந்தால் கண்டிஷனை ஃபில் பண்ணி தான் வரணும். இப்போ இந்த த்ரீ டிஜிட் நம்பருங்கும் போது இந்த இடத்துல என்ன வரக்கூடாது, இதில் ஜீரோ வருமா, த்ரீ டிஜிட் நம்பர் ஜீரோ வருமா, வராது. ஒன்று வருமா, வரும், வரலாம், ரெண்டு வரலாம், மூணு வரலாம், நாலு வரலாம், அஞ்சு வரலாம், என்னென்ன வரலாம், ஆனால் என்ன வரக்கூடாது, ஜீரோ மட்டும் வரக்கூடாது. அப்போ எக்ஸப்ட் ஜீரோன்னு சொல்லி போட்டிங்கன்னா மீதி இங்கே எத்தனை நம்பர் இருக்கும், மொத்தம் ஆறு நம்பர் இருக்குது. திரும்ப வரும் எத்தனை நம்பர் வேணும் யூஸிக்கலாம், அதனால் ஆறு நம்பர் எப்பயுமே எடுத்துக்கலாம். ஆறு நம்பரில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ தவறனா மீதி எத்தனை நம்பர் வரலாம், அஞ்சு நம்பரில் ஏதாவது ஒன்று வரலாம். இந்த டென்த்து பிளேஸில் ஆறு நம்பரில் எந்த நம்பர் வேணாலும் வரலாம் சரிங்களா. ஸோ அப்போது தேர்ஃபோர் தி ரெக்கார்டு நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டேன், 5 × 6 × 3 ஓகேவா. ஸோ 5 × 6 30, 30 × 3 90 தேவையான எண்களின் எண்ணிக்கை ஓகேங்களா. இது வந்து திரும்ப வரும் போட்டிருக்கோம். இப்போ இதில் வித்தவுட் ரிப்பீட்டேஷன் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரி மூணு பாக்ஸை போடுறேன், யூனிட் பிளேஸு, டென்த்து பிளேஸு, ஹண்ட்ரட் பிளேஸ் ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு வந்து த்ரீ டிஜிட் நம்பர் அண்ட் ஆட் நம்பர் மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஸோ ஆட் நம்பருக்கு இங்கே பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி போனால் எக்ஸப்ட் 0, 2, 4 தவிர மீதி இருக்கக்கூடிய நம்பர்னா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1, 3, 5 அந்த மூணில் ஏதாவது ஒன்று வரணும் சரிங்களா. அப்போ மொத்த நம்பர், அப்போ இங்கே வந்து மொத்த நம்பரை கால்குலேட் பண்ணிட்டு வரணும், மொத்த நம்பர் ஆறு நம்பர், ஆறு நம்பரில் ஒன்று போயிடுச்சு, இப்போ மீதி எத்தனை நம்பர் இருக்கும், அஞ்சு நம்பர் தான் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ ஹண்ட்ரட் பிளஸில், ஹண்ட்ரட் பிளஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் 0 அப்படின்னு சொல்லும் பொழுது மொத்தம் இருக்கக்கூடியது பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 0 சரியா. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த ஜீரோவை தவிர மீதி இருக்கக்கூடிய நம்பர்னா 5 நம்பர்ஸ் இருக்கு, 5 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா தப்பு. இங்கே அந்த இது போட்டிருக்கோம், இங்கே என்ன 5 நம்பர்ஸ் ஜீரோ தவிர இருக்கக்கூடிய 5 நம்பர்ஸ், அதில் வந்து யூனிட் பிளேஸில் ஒரு நம்பர் வச்சு ஃபில் பண்ணிட்டோம். அது எந்த நம்பர்னா அந்த 1, 3, 5 வச்சு ஃபில் பண்ணிட்டோம். அப்போ ஒரு நம்பர் அங்கே போயிடுச்சு. இப்போ மீதி எத்தனை நம்பர் இருக்குன்னா -1 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 நம்பர்ஸ் மட்டும்தான் ஹண்ட்ரட் பிளேஸில் ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஓகேங்களா. சார் அடுத்தது மொத்தமாக இருக்கக்கூடிய 6 டிஜிட்டில், இப்போ 6 டிஜிட்டில் இங்கே ஒரு நம்பர் போயிடுச்சு, இங்கே ஒரு நம்பர் போயிடுச்சு, மீதி எத்தனை நம்பர் இருக்கும், 4 நம்பர் தான் இருக்கும். அந்த 4 நம்பரை வச்சு டென்த் பிளேஸை ஃபில் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ தேர்ஃபோர் தி ரெக்கார்டு நம்பர்ஸ் ஆர் இல்லை நம்பர்ஸ்னால் ரெக்கார்டு வேஸ் வழிகள், எத்தனை வழிகளை கண்டுபிடிக்கலாம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி போடலாம். எத்தனை நம்பர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ரெக்கார்டு நம்பர்னு போடுங்க, மொத்தம் உள்ள எண்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி போடுங்க, தேவையான எண்கள் அப்படின்னு சொல்லி போடுங்க சரிங்களா. தேவையான எண்களின் எண்ணிக்கை இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க, 4 × 4 × 3 ஓகேங்களா. ஸோ எத்தனை வருது, 12 × 4 அப்போது 8 × 4 48 மெம்பர்ஸ் ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, 8th ப்ராப்ளம். 999லிருந்து 10,000 வரைக்கும், 999லிருந்து 10,000 வரைக்கும் இருக்கக்கூடிய இருக்கிறதுல எத்தனை நம்பர் இருக்கும் பின்வரும் கண்டிஷனுக்கு அடிப்படையில் சரியா. 999லிருந்து 10,000 வரைக்கும் எத்தனை எண்கள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வி சரிங்களா. ஸோ இதுல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் ஓகே. இப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர்னா அது எத்தனை டிஜிட் நம்பரா இருக்கணும் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க. இப்போ 999னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஸ்டார்டிங் வித் என்னது 1000 சரிங்களா. 1000லிருந்து 9999 வரைக்கும் இருக்கக்கூடிய இதுதான் நம்பர், இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது லாஸ்ட் நம்பர் ஓகேங்களா. ஸோ அப்போ இது எல்லாமே எந்த டிஜிட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் நம்பர் ஓகேவா. இது என்னது, இது எழுதிக்கணும் ஓகே. இது ரெக்கார்ட் நம்பர்ஸ் ஆர் கண்டெயின் இல்லைன்னா பிலாங்ஸ் டு 4 டிஜிட் நம்பர் ஓகேவா.
தமிழ் எழுதும் பொழுது தேவையான எண்கள் நான்கு இலக்கங்களை கொண்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். சரி ரைட். இப்போ அதை எப்படி ஃபில் பண்ணலாங்கிறது பாருங்க. அதே ஒரு டேபிள் காலம் காலம் மாதிரி தான் போட்டுக்கிறீங்க. இது போட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் டேபிள் காலம் போட்டுக்கணும். யூனிட் பிளேஸ், டென்த் பிளேஸ், ஹண்ட்ரட் பிளேஸ், தௌசண்ட் பிளேஸ். இதுக்கு மட்டும் டிஹெச்னு போட்டுவோம். ஓகேவா? சரி, இப்போ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 9 நம்பர் சொல்லக்கூடாது. மொத்தம் 10 நம்பர் இருக்கு. 0 9 வரைக்கும் மொத்தம் 10 நம்பர். எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது. எந்த நம்பர் வேணும் எங்க வேணாலும் போட்டுக்கோன்னு அர்த்தம். ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1000th பிளேஸ் மட்டும் கொஞ்சம் கவனமா போடணும். ஓகேவா? ஸோ இங்க எந்த நம்பர் வந்தாலும் பிரச்சனை இல்லை, இங்க எந்த நம்பர் வந்தாலும் பிரச்சனை இல்லை, இங்க எந்த நம்பர் பிரச்சனை. ஆனா 1000 பிளேஸ்ல 4-digit நம்பர்னா என்ன மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும்? 0 மட்டும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸப்ட் 0 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எழுதிக்கிட்டு மொத்தம் இருக்கிற 10 நம்பர்ல 0 போயிருச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய நம்பர் வந்து 9 நம்பர்ஸ். சரிங்களா? ஸோ இங்க வந்து எத்தனை நம்பர் வேணாலும் வரலாம், 10 நம்பர் வரலாம், இங்கேயும் 10 நம்பர், எந்த நம்பர் வேணாலும் வரலாம். ஸோ தேர்ஃபோர் தி ரெக்கார்ட் நம்பர்ஸ் ஆர் நம்பர் சொல்லி பார்த்தீங்கன்னா 9 × 10 × 10 × 10. அப்போ உங்களுக்கு மொத்தமா 9000 நம்பர்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ரெக்கார்ட் நம்பர் தேவையான எண்களின் எண்ணிக்கை. ஓகேவா? இது வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல, கண்டிஷன் இல்ல. அடுத்தது வந்து நோ டிஜிட் இஸ் ரிப்பீட்டட். எந்த டிஜிட்டும் என்ன பண்ணக்கூடாது, திரும்ப வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. சரிங்களா? சேம் அதே மாதிரி தான் ஒரு 4 பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதுல வந்து யூனிட் பிளேஸ், டென்த் பிளேஸ், ஹண்ட்ரட் பிளேஸ், அடுத்தது தௌசண்ட் பிளேஸ். ஓகேங்களா? நோ டிஜிட்ஸ் ஆர் ரிப்பீட்டேஷன், நாட் ரிப்பீட்டேஷன். ஓகே, இஸ் நோ டிஜிட் இஸ் ரிப்பீட்டட். திரும்ப எந்த டிஜிட்டும் திரும்ப வரக்கூடாது. ஒரு டிஜிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது திரும்ப வரக்கூடாது. அப்படி எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இதேமாரி இந்த 1000th பிளேஸை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணும்பொழுது எக்ஸப்ட் 0. ஓகே, மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 9 நம்பர். ஓகேங்களா? இப்போ அடுத்தது மீதி எத்தனை நம்பர் இருக்கும்? மொத்தம் 10 நம்பர் இருக்கா? ஒரு நம்பர் இங்கே எடுத்துட்டோம்னா மீதி எத்தனை நம்பர் இருக்கும்? 9 நம்பர்ஸ் இருக்கும். இங்கேருந்து ஃபில் பண்ணிட்டு சரி, இங்கேருந்து ஃபில் பண்ணிட்டு பண்ணாலும் சரி. சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த 10th பிளேஸில் எத்தனை நம்பர் இருக்கு? மொத்தம் 10 நம்பர். 10 நம்பர்ல 2 நம்பர் போயிடுச்சுன்னா மீதி 8 நம்பர். அடுத்து யூனிட் பிளேஸ்ல வந்து மொத்தம் 10 நம்பர். 10 நம்பர்ல 3 நம்பர் போச்சுன்னா மீதி 7 நம்பர். ஸோ தேர்ஃபோர் த ரெக்கார்ட் நம்பர்ஸ் ஆர் நம்பர்ஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணிக்கோம், 9 × 9 × 8 × 7. ஓகேங்களா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் என்னம்னா 4, 3, 5, 6 அப்படிங்கிறது வரும், தேவையான எண்களின் எண்ணிக்கை. ஓகேவா? அடுத்த ஒரு க்வெஸ்சன் பாருங்க கவனமா. அட்லீஸ்ட் 1 digit இஸ் ரிப்பீட்டட். குறைந்தபட்சம் ஒரே ஒரு இலக்கமாவது திரும்ப வரணும். ஒன்று வரலாம், அது குறைந்தபட்சம் ஒரு இலக்கம். ஓகேங்களா? ஒன்று வரலாம், ரெண்டு வரலாம், மூணு வரலாம், நாலு வரலாம், அஞ்சு வரலாம், ஆறு வரலாம், ஏழு வரலாம், எட்டு வரலாம், 9 வரலாம், 10 கூட வரலாம். சரிங்களா? அதாவது குறைந்தபட்சம் ஒரு இலக்கமாவது ரிப்பீட் ஆயிருக்கணும். 10 வந்துச்சுன்னா அது வந்து எல்லா டிஜிட்டும் மாறிடும். சரிங்களா? ஸோ அதனால இங்க கவனிங்க, இது ரொம்ப சிம்பிள். இதுக்கு ஆன்சர் எப்படி போடலாம்னா, ஸோ ஒரு எண்ணாவது ரிப்பீட் ஆயிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, இப்போ 1000 அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுல இந்த 3 0 ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ 3 நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இதுல வந்து 999 அப்படின்னு பார்த்து இதுல 4 நம்பர் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் அவங்க கேட்கறாங்க, அட்லீஸ்ட் 1வது ரிப்பீட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா மொத்தமா இருக்கக்கூடிய, அதாவது எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன், ரிப்பீட்டேஷன் மைனஸ் ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலவுட் தான் உங்களுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடியது ஆன்சர். சரிங்களா? ஸோ ரெக்கார்டு டிஜிட்ஸ் வந்து என்னன்னா வித் ரிப்பீட்டேஷன் மைனஸ் வித்தவுட் ரிப்பீட்டேஷன். ஓகேவா? ஸோ மொத்தமா நம்பர் எவ்வளவு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சுக்கிறோம், மொத்த நம்பர். இதுல ரிப்பீட் ஆகாம வரக்கூடிய நம்பர் ஒரு கவுண்டிங் வச்சிருக்கோம். இது வந்து மொத்தமா எவ்வளவு நம்பர் கிடைக்குங்கிறது, 900 நம்பர் இருக்கு, 900 நம்பர் இருக்கு உள்ளுக்குள்ள. அதுல வந்து பாத்தீங்கன்னா 4356 வந்து என்ன ஆகுது, எதுவுமே ரிப்பீட் ஆகாது. ஓகேவா? அப்போ ஏதாவது 1வது ரிப்பீட் ஆகிருக்கக்கூடியதுன்னு என்ன பண்ணும், அதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா போதும். ஸோ 9000ல இருந்து 4356 ரிமூவ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் கிடைக்கக்கூடிய 4454. சரிங்களா? ஸோ கரெக்டா 9000ல இருந்து 4356 கழிச்சிங்கன்னா 10, 4, 9, 4, 4 அடுத்தது இங்கே வந்து 10 இருக்குமா? ஸோ 8னா 4, 10னா 7. அப்போ 9, 9, 3, 6. 4, 6, 4, 4. ஓகேவா? இதோட சார்
ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, 3 டிஜிட் நம்பர் டிவைசபிள் பை 5, ரெண்டு கண்டிஷன், அது மூணு கண்டிஷன் கொடுத்துருக்கான். இது 3 டிஜிட் நம்பரா இருக்கும், ரெண்டு கண்டிஷன் தான். ஓகே, 3 டிஜிட் நம்பரா இருக்கணும், டிவைசபிள் பை 5 ஆல் இருக்கணும், மூன்று இலக்க எண்கள் 5 ஆல் வகுப்படக்கூடியது. இந்த எண்களை பயன்படுத்தி 0, 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிற இந்த நம்பரை பயன்படுத்தி நீங்க வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இது கொஞ்சம் கவனமா போடணும் பாருங்க. அதாவது ரிப்பிட்டேஷன் இஸ் நாட் அலவுட், ஃபர்ஸ்ட் கண்டிஷன், திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு. இதுல 5 வகுப்படக்கூடிய எண்கள் அப்படிங்கிறத ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல 5 வகுப்படக்கூடிய எண்கள் அப்படின்னா கடைசியில என்ன முடிஞ்சிருக்குமா, 0 முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா. இப்ப தனியே எடுங்க, 0 முடிஞ்சிருந்தா அப்ப என்ன ஆன்சர் வரும், 5 முடிஞ்சிருந்தா அப்ப என்ன ஆன்சர் வரும் ஓகேவா. ஸோ அதனாலதான் பாருங்க, எண்டு வித் 5, எண்டு வித் 0 சொல்லி தனியா எழுதிக்கிட்டு யூனிட் பிளேஸ் ஃபில்டு பை தமிழ் மீடியம் என்ன பண்றீங்கன்னா, அதாவது யூனிட் ஒன்றின், அதாவது ஒன்றின் ஒன்றாம் இடத்தை நிரப்பும் வழிகள் ஓகே. அடுத்தது 10 இடத்தை நிரப்பும் வழிகள், அடுத்தது 100வது இடத்தை நிரப்பும் வழிகள் அப்படிங்கிற தமிழ் எழுதிக்கோங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த யூனிட் பிளேஸ் வந்து எத்தனை ஃபில் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் நான் எண்டு வித் 5 போடுறேன். 5 எண்ட் ஆகக்கூடிய நல்லா கவனிக்கணும், 5 டிவைட் ஆகணும். இது வந்து 3 டிஜிட் நம்பராகவும் இருக்கணும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ரிப்பீட்டும் ஆகக்கூடாது. எந்தெந்த நம்பரை எடுத்துக்க சொல்லியிருக்காங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5 இந்த ரிப்பீட் இந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். இப்ப இதுல 5 எண்ட் ஆகக்கூடிய நம்பர்னா யூனிட் பேஸ்ல கண்டிப்பா 5 மட்டும்தான் வரணும். அந்த 5 இந்த இடத்துல ஒரே ஒரு வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்கு, அப்போ 1 சரிங்களா. அடுத்தது இந்த 100 பிளேஸ்க்கு போங்க. 100 பிளேஸ்ல அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து எது இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் வரத்துக்கு வாய்ப்புகள்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 3 இலக்க எண்கள் அப்படின்னு சொன்னா 1, 2, 3, 4, 5 இந்த 5 நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, 0 வரக்கூடாது. கண்டிஷனை ஃபில் பண்ணிட்டு தான் மத்ததை ஃபில் பண்ணணும் சரிங்களா. அதனால ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபில் பண்ணிட்டு அடுத்து 100 பிளேஸ்க்கு போறேன். அப்போ 1, 2, 3, 4, 5 நம்பர்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த 5 வந்து இங்க எழுதிட்டோம், இங்க 5 போட்டுட்டேன் நான். அப்போ இது ஒண்ணு கட் ஆயிருச்சு, நான் மீதி எத்தனை பிளேஸ் வாய்ப்புகள்னா 4. ரிப்பிட்டேஷன் நாட் அலவுடு, திரும்ப வராமல் ஓகேவா. அப்போ 4 வந்து இங்க வந்து உங்களுக்கு கிடைக்கும், 4 பேஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேங்களா. அடுத்தது இந்த இடத்துல மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு, 6 நம்பர் இருக்கு. 6 ரெண்டு நம்பரை நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இப்போ மீதி எத்தனை நம்பர் இருக்கும், மீதி 4 நம்பர் இருக்கும் ஓகேங்களா. அப்போ இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1 × 4 × 4 அப்படின்னா 16 அப்படிங்கிறது இங்கே கிடைக்கும். இது எண்டிங் வித் 5. அடுத்தது எண்டு வித் 0 அதே மாதிரி தான், இங்கே இந்த ஒரு நம்பர், அந்த ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான், 0 மட்டும்தான். அடுத்தது 100 பிளேஸுக்கு போங்க. 100 பிளேஸுக்கு போகும்போது இதுல எதுலாம் எழுதலாம்னா, 0 தூக்கிட்டோம் நம்ம 1, 2, 3, 4, 5 இந்த 5 நம்பர்ல எது வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், 100 பிளேஸ்க்கு கொண்டுட்டு போலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் 100 பிளேஸ்னா இங்க முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் ஓகேவா. ஸோ அப்போ 0 அங்க எடுத்ததுனால இங்க மொத்தம் எத்தனை நம்பருக்கு 1, 2, 3, 4, 5 இங்க ஏன் சார் நம்ம 5 போடலன்னா, இந்த 0 இங்க எலிமினேட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு மீதி தான் போட முடியும் புரிஞ்சுங்களா. அடுத்தது 1, 2 மொத்தம் 2 டிஜிட்ஸ் போயிடுச்சு சரியா. 5 டிஜிட்ஸ் இங்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொன்னேன் ஓகேவா. எக்ஸப்ட் 0 இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க வேணா எழுதிக்கோங்க, எக்ஸப்ட் 0 தவிர ஓகே. இந்த இடத்துல இன்க்ளூடு 0 அப்படிங்கிற மாதிரி எழுதினா உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் புரியும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 6 நம்பர்ஸ் இருக்கு, அதுல 2 நம்பர் போயிடுச்சுன்னா மீதி 4. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை 1 × 4 × 5 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் தி ரெக்வர்ட் பேஸ் இல்லை நம்பர்ஸ் அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும், 16 + 20 = 36 அப்படிங்கிறது கிடைக்கும். தேவையான வழிகள் 36 ரெண்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், இது வந்து எழுதலாம். அடுத்தது ரிப்பிட்டேஷன் அலாவுடு, திரும்ப வரும் அப்படின்னு சொல்லும்போது திரும்ப வர மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா யூனிட் பிளேஸை வந்து இப்படி போட்டாலும் சரி, அல்லது நீங்கள் இப்படி பாக்ஸ் போட்டாலும் சரி ஓகேவா. இது யூனிட் பிளேஸு, இது வந்து 10th பிளேஸ், இது 100 பிளேஸ்ன்னு சொல்லி போட்டாலும் சரி ஓகேவா. யூனிட் பிளேஸ் ஃபில்டு பை
அப்ப திரும்ப வந்து நம்ம அந்த நம்பரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது யூனிட் பிளேஸ் வந்து நம்ம ரெண்டு மெத்தட் ரெண்டு வழியில ஃபில் பண்ணலாம், ஜீரோவும் ஃபைவும். ஓகேவா? சோ இங்க ரிமைனிங் இருக்கக்கூடியது இந்த ஹண்ட்ரட் பிளேஸுக்கு போனீங்கன்னா நீங்க ஜீரோ விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய ஃபைவ் மட்டும் தான் ஃபில் பண்ண முடியும். ஃபைவ் நம்பர்ஸ் இருக்குது இல்லையா, அதை மட்டும் தான். அப்போ யூனிட் பிளேஸ் ரெண்டு வழிகளில் ஃபில் பண்ணலாம், ஜீரோ ஒன்று ஃபைவ் ஒன்று. ஹண்ட்ரட் பிளஸ் ஃபைவ் ஃபைவ் மெம்பர்ஸை வச்சு ஃபைவ் நம்பர்ஸை வச்சு ஃபில் பண்ணலாம். என்னென்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எக்ஸப்ட் ஜீரோ, இந்த இடத்துல எக்ஸப்ட் ஜீரோ. ஓகேவா? இந்த இடத்துல வந்து என்னன்னா என்ன நம்பர், அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜீரோவும் சரி டூ அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன சொன்னேன் நான், டிவிசபிள் பை ஃபைவ் அப்படின்னா இந்த இடத்துல ஜீரோவும் ஃபைவும் வரலாம். ஓகேங்களா? சரி, ரிமைனிங் கூடிய மீதி டென்த் பிளேஸில் ஆறு நம்பரில் எந்த நம்பர் போட்டாலும் நோ ப்ராப்ளம், ஒரு பிரச்சனையும் வராது. அப்போது டூ இன்டூ சி தேர் ஃபோர் தி ரெக்கார்ட் நம்பர்ஸ் ஈக்குவல் டு டூ இன்டூ சிக்ஸ் இன்டூ ஃபைவ். ஓகே, ஸோ ஆரஞ்சு முப்பது முப்பது ரெண்டு சிக்ஸ்டி அறுபது பிள்ளைகளில் வந்து இதை நம்ம ஃபில் பண்ணலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் டென்த் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு பயணம் சொல்கிறோம் ஓகேங்களா, பயணம் வந்து ஏவிலேருந்து பிக்கு பியிலேருந்து சிக்கு, நம்மளோட நோக்கம் வந்து ஏழுலேருந்து சிக்கு போகணும் சரிங்களா. அதை வந்து எந்தெந்த முறைப்படி நம்ம பயணம் மேற்கொள்ளலாம், எந்தெந்த வழிகளில், அதாவது பஸ் பஸ் மோடு அதேமாரி ட்ரெயின் மோடு அதேமாரி ஏர் மோடு ஓகேங்களா. ஸோ மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்போர்டேஷன் ஓகேங்களா, ட்ரான்ஸ்போர்டேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டிஃப்ரெண்ட் ட்ரான்ஸ்போர்டேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போது என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அது ஏ டு பி போகிறதுக்கான ட்ராவலிங், ஏவிலேருந்து பி மொத்தம் மூணு பிளேஸ் போகணும், ஏலேருந்து பிக்கு போயிட்டு பியிலேருந்து சிக்கு போகணும் சரிங்களா. ஸோ ஏ டு பிக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ரூட் எதாவது பயன்படுத்தலாம், பஸ் வழித்தடத்தை எத்தனை என்ன பயன்படுத்தலாம்னா பி ஒன் அப்படிங்கிற ஒரு ரூட் இருக்குது, பி டூங்கிற ரூட் இருக்குது. ஓகேவா? அதே பியூல இருந்து சிக்கு போறதுக்கு, பி டூல இருந்து சிக்கு போறதுக்கு பி ஒன் டேஷுங்கிற ஒரே ஒரு பஸ் ரூட் மட்டும் தான் இருக்குது. ஓகே, அடுத்தது ட்ரெயின் ரூட் வந்து பாத்தீங்கன்னா ரயில் வழித்தடம் வந்து டி ஒன் டி டூங்கிறது இருக்கு, இங்க டி ஒன் டேஷ் டி டூ டேஷ் அப்படின்னு சொல்லி இருக்கு. இங்க ரெண்டு வழித்தடம், இங்க ரெண்டு வழித்தடம் இருக்கு. ஏர் ரூட் அப்படின்னு சொல்லி விமான வழித்தடம் சொல்லி பாத்தீங்கன்னா இங்க ஏ ஒன் இங்க ஏ ஒன் டேஷ் இங்க ஒரே ஒரு ரூட் இருக்கு. ஓகேவா? இப்ப கேள்வி என்னன்னா ஏவுல இருந்து பி வழியாக சிக்கு போகணும். ஓகே, டைரக்டா ஏ டு சிக்கு போகக்கூடாது, ஏவிலிருந்து பி வழியாக சிக்கு செல்றதுக்கு அதாவது எந்தெந்த வகையில நம்ம வந்து எத்தனை வகையில நம்ம வந்து நம்ம அந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனை எடுத்துக்கலாம் வித்தவுட் சிமிலர், ஒரே வகையான டிரான்ஸ்ஃபர்மேஷனை பயன்படுத்தாமல் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கான். அதாவது அது என்ன காரணம்னா ரீசன்னா பஸ்ஸுன்னா பஸ்லயே போய் சேர்ந்துடக்கூடாது. சார் நான் வந்து இங்க பி ஒன் எடுத்துக்கிறேங்க சார், பி ஒன் ஒரு ரூட்ல போய் இங்கிருந்து பிக்கு போயிட்டு பியில இருந்து திரும்பவும் பி ஒன் டேஷ் போய் சி இது பண்ணிக்கிறேன் அப்படி போகக்கூடாது. ஓகே, புரியுது இல்லையா? சிமிலர் டிரான்ஸ்போர்ட்டேஷனை எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா? இங்கிருந்து ஏழுலேருந்து பீக்கு போகிறது நீ பஸ்ஸில் போறேன்னா அங்கேருந்து நீ ட்ரெயின்லையோ அல்லது ஏர்கிராஃப்ட்லேயோ போகணும். அதேமாதிரி இங்கே நீ ட்ரெயினில் போனீங்கன்னா அங்கே பஸ்லையோ ஏர்லையோ போகணும், இங்கே ஏரில் போனீங்கன்னா அங்கே பஸ்லையோ ட்ரெயின்லையோ போகணும். புரிஞ்சுதா கொஸ்டின்? இப்போ எத்தனை பேஸ் அப்படிங்கிறது நல்லா கவனிங்க. இப்போ ஏவுலேருந்து பீக்கு போகிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த பி ஒன் இது வந்து பியிலேருந்து சிக்கு போகிறது, நீங்கள் தனித்தனியாக போட்டு எழுதி வச்சுக்கோங்க. பி ஒன்லேருந்து இங்கே பஸ் ரூட்டை செலக்ட் பண்ண முடியாது. அப்போ இங்கே ட்ரெயின் ரூட்டு ஒன் ரூட்டு செகண்ட் ரூட்டு அடுத்து தேர்ட் ரூட்டு, இப்போ மூணு வழி இருக்கா. இப்போ நம்ம என்ன எழுதிக்க பாருங்க, பி ஒன்லேருந்து டி ஒன் டேஷ்க்கு போயிட்டு அடுத்தது பி ஒன்லேருந்து டி டூ டேஷ்க்கு போகலாம், அடுத்தது பி ஒன்லேருந்து ஏ ஒன் டேஷ்க்கு போகலாம். மொத்தம் மூன்று வழிகள், மொத்தம் மூணு வழி இருக்கு எதுக்கு, ஏவுலேருந்து சிக்கு போகிறதுக்கு. ரெண்டாவது பி டூவை செலக்ட் பண்ணிங்கன்னா ஓகேவா, பி டூ செலக்ட் பண்ண அதேமாரி டி ஒன் டேஷ் போயிட்டு டி டூ டேஷ் போயிட்டு அதேமாரி ஏ ஒன் டேஷ்க்கு போகலாம். டி ஒன் டேஷ் பி டூ டூ டி டூ டேஷ் பி டூ டூ ஏ ஒன் டேஷ், இதுக்கு மூன்று வழி. சரி, அது ட்ரெயின் ரூட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த ரெண்டு ட்ரெயின் ரூட்டுக்கு நம்ம போக முடியாது சரியா. அப்போ டி ஒன்லேருந்து பி ஒன் டேஷும் டி ஒன்லேருந்து ஏ ஒன் டேஷும் இது ரெண்டு மட்டும் போகலாம், டி ஒன் டு பி ஒன் டேஷ் டி ஒன் டூ ரெண்டு வழி. அடுத்து இது ரெண்டாவது ட்ரெயின் ரூட்டை செலக்ட் பண்ணோம்னா அதேமாரி தான் பி ஒன் டி டூ டு பி ஒன் டேஷ் அதேமாரி டி டூ டூ ஏ ஒன் டேஷ் ரெண்டு வழி. அடுத்தது ஏ ஒன் ஏர்கிராஃப்ட் இது செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், ஏ ஒன்லேருந்து பி ஒன் டேஷ்க்கு போயிட்டு போகலாம், அடுத்தது அல்லது ஏ ஒன்லேருந்து டி ஒன் டேஷ்க்கு போகலாம் அல்லது ஏ ஒன்லேருந்து டி டூ டேஷ்க்கு போகலாம். மொத்தம் மூணு வழிகள். ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் தி ரெக்கார்ட் வேஸ் ஆஃப் ரூட்ஸ் ஓகேவா அப்படின்னு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ, ஸோ மொத்தம் இத்தனை வழிகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது எத்தனை வழிகள் பாருங்கள், மூணு ஆறு எட்டு பத்து பதிமூணு வழிகள். ஓகேவா? மொத்த
தேவையான வழிகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லும் பொழுது எண்ணுதலின் அடிப்படை கொள்கையை பயன்படுத்தி எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறீங்க, எத்தனை வழிகள் இருக்குதோ மொத்தம் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3+3 9, இங்க ஒரு 3+3+3 மொத்தம் 9, 10, 11, 12, 13 வழிகள் இருக்கு. ஓகே, தேங்க்யூ.